ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரேஷன் அரிசியையும் ரேஷன் பருப்பையும் வச்சு ரொம்ப கிறிஸ்பியாக இந்த அடைதோசையை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. அடைனாவே மொத்தமாக ஊற்றுறது அப்படின்னு நிறைய பேர் இது மாதிரி மெலிசாக ஊற்ற மாட்டாங்க. இது ரொம்ப ஈஸி, அதுவும் ரேஷன் அரிசி ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது, பருப்பு அதுவும் விலை கம்மி. ஆனால் அதை வச்சு நம்ம இவ்வளோ கிறிஸ்பியாலாம் மொறுமொறுன்னு நம்ம செய்ய மாட்டோம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இதை எப்படி செய்கிறதுன்னா இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பொதுவாக ரேஷன் அரிசியே நிறைய பேர் நம்ம வாங்க மாட்டோம், அதுவும் அந்த குண்டு அரிசி தான் நம்ம வாங்குவோம். மெலிசாக இருக்கிற அரிசியை நம்ம வாங்க மாட்டோம். அதை வச்சு நிறைய இது மாதிரி சூப்பராக செய்யலாம். கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு அந்த மெலிசாக இருக்குமில்ல ரேஷன் அரிசி, அந்த அரிசி தான் எடுத்திருக்கோம். இதை நம்ம அதிகம் வாங்க மாட்டோம். இதை வச்சும் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு தோசை ஊற்றலாங்க. இப்போல்லாம் ரேஷன் அரிசி தான் சத்துங்கிறாங்க. நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற அரிசி வந்து பாலிஷ் போட்டு அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடுது, ரேஷன் அரிசி தான் நல்லா சத்து அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு நிறைய டிஷ்ஷு செய்யலாம். முதலெல்லாம் கல் குப்பைன்னு நிறைய வரும், இப்போல்லாம் சுத்தமாக தான் அரிசி கிடைக்கிது. இப்போ இந்த புழுங்கரிசியை வந்து 3 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். இதே மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா அடை சும்மா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இதுக்கு வந்து பச்சரிசி வந்து 1 டம்ளர் எடுத்துக்குங்க, இதுவும் ரேஷன் அரிசி தான். இப்போ இதோட வந்து 1 டம்ளர் துவரம்பருப்பு, இதுவும் ரேஷன் துவரம்பருப்பு தான். இப்போ இதை நல்லா கழுவிக்கலாம். இந்த துவரம்பருப்பை வச்சும் நிறைய டிஷ்ஷு செய்யலாங்க. நான் வந்து கூரைக்கடை குணுக்குன்னு ஒன்று பக்கோடா மாதிரி இருக்கும் ரேஷன் துவரம்பருப்பை வச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. அதோடய வீடியோ வந்து வீடியோவாக போடல, ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், வேணும்னா ஷார்ட்ஸில் இருக்குது பாருங்கள். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துட்டு நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வைங்க. 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஊறலாம். இப்போ மிளகாய் வந்து ஒரு 10 மிளகாய் எடுத்துக்குங்க. இப்போ இதோட கல்லுப்பு போட்டுக்கலாம். வர கொத்தமல்லி இது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. இப்போ இதோட பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எப்பவுமே கட்டி பெருங்காயத்தை வாங்கி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த தூள் பெருங்காயம்லாம் வாங்காதீங்க. இப்போ இதோட சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதே அளவோடு செய்யுங்க. பூண்டு வந்து 5 பல்லு சின்ன சின்ன பல்லாக போட்டிருக்கேன். இப்போ அரிசி பருப்பு எல்லாம் இதோட போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து குறை குறைன்னு அரைச்சி நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா வெங்காயம் இதெல்லாம் போடாமல் தண்ணி ஊற்றாமல் எடுத்து வச்சிட்டிங்க, இது மாதிரி கெட்டியானா 4 நாள் ஆனால் கூட நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவே தோசை வருங்க. அதுக்கப்புறமா வேணுங்கிற அளவு எடுத்து அதில் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு தண்ணியை கரைச்சி வச்சுக்கோங்க. மிக்சியை கழுவி அதையும் நான் ஊற்றிக்கிறேன். ஒரே டைமில் தண்ணியை ஊற்றி கரைக்காமல், உங்களுக்கு மாவு நிறைய இருக்குது அப்படின்னா வேணுங்கிற அளவு எடுத்து ஃப்ரிட்ஜில் கெட்டியாக வச்சுட்டு மீதி இருக்கிற மாவில் தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா தண்ணியாக இப்படி அங்கங்கே ஊற்றுனீங்க, ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சிம்மில் அடுப்பை வச்சுட்டிங்கன்னா கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பராக வருங்க. நல்ல தண்ணியாக இருக்கணும், அதுக்காக நீர்தோசை அளவுக்கு தண்ணி ஊற்றிடாதீங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக, ரவா தோசை கடையில் இருக்கிறது கூட இவ்வளோ கிறிஸ்பியாக வராது, அந்த அளவு அடை வந்து கிறிஸ்பியாக வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மொறு மொறு மொறுன்னு அடை வந்து சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு.